அம்பை சட்டமன்ற தொகுதிகளில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற பகுதிகளில் அரசு நலத்திட்டங்களை நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மற்றும் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் துவக்கி வைத்தார். சேரன் மகாதேவி அருகில் கோணியூரில் ₹22 லட்சம் மதிப்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்கும் விடுதி, அம்பாசமுத்திரத்தில் ₹9 லட்சம் மதிப்பில் கலையரங்கம் திறப்பு விழா, ₹5 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா, விகேபுரம் மற்றும் சிவந்திபுரத்தில் அம்மா மினி கிளினிக் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது. விகேபுரத்தில் ₹27 லட்சம் மதிப்பில் வடக்கு தெருவில் சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் கல்லிடை குறிச்சி தனியார் மஹாலில் வைத்து அம்பாசமுத்திரம் நகராட்சியில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 138 பதினாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 2,10,000 மானியத்தில் வீடு கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட 318 பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.